திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 11 புதுமுகங்களை இறக்கி தான் சந்திக்கும் முதல் எம்பி தேர்தலிலேயே சிக்ஸர்களை பறக்கவிட்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். அந்தந்த தொகுதிகளில் காலம் காலமாக இவர்கள்தான் என்று இருந்த இமேஜை நொறுக்கும் வகையில் திமுக வெளியிட்டுள்ள இந்த பட்டியல் தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு இவர்தான் என்று எதுவும் இல்லை. இதுதான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த டிசம்பர் மாதம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொன்ன மெசேஜ். அதைதான் தற்போது வெளியாகியிருக்கும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் லிஸ்ட் பிரதிபலிக்கிறது. தஞ்சையில் 6 முறை எம்பியாக இருந்த எஸ்எஸ் பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தென்காசியில் நிச்சயமாக தனுஷ்குமார் தான் மீண்டும் களமிறங்குவார் என பேச்சு அடிபட்ட நிலையில் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாடாளுமன்றத்திலேயே அதிக கேள்வி எழுப்பியவர், 99% அதிகமாக அட்டண்டன்ஸ் வைத்திருப்பவர் என்று சொல்லப்பட்ட தர்மபுரி எம்பி செந்தில்குமாருக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. யாரும் எதிர்பார்க்காத வகையில் சீனியர்களுக்கு பதிலாக இளம் முகங்களை இறக்கி ட்விஸ்ட் வைத்துள்ளது திமுக. மொத்தமுள்ள 21 வேட்பாளர்களில் 11 பேர் புதுமுகங்கள். தர்மபுரி தொகுதியில் மணி, ஆரணி தொகுதியில் தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சி தொகுதியில் மலையரசன், சேலம் தொகுதியில் செல்வகணபதி, ஈரோடு தொகுதியில் பிரகாஷ், கோயம்புத்தூர் தொகுதியில் கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சி தொகுதியில் ஈஸ்வரசாமி, தஞ்சாவூர் தொகுதியில் முரசொலி, தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன், தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார், பெரம்பலூரில் அருண் நேரு என 50% மேல் புதுமுகங்களை இறக்கியுள்ளது திமுக. இதில் பெரும்பாலானோரை தேர்வு செய்ததன் பின்னணியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சீனியர்களை நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் உதயநிதி. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி, தென் சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோரை தவிர்த்து இம்முறை கூடுதலாக ஒரு பெண் எம்பியை கொண்டு வர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியுள்ளது திமுக. தென்காசி தொகுதியில் ராணி என பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது திமுக. மேலும் வேட்பாளர்களின் தேர்வில் அவர்களின் கல்வி தகுதியையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 21 வேட்பாளர்களில் 19 பேர் பட்டதாரிகள், 12 பேர் முதுகலை பட்டதாரிகள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர் இடம்பெற்றுள்ளதும் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் புதுமுகங்கள், பெண்கள், பட்டதாரிகள் என பார்த்து ஒரு லிஸ்டை வெளியிட்டுள்ளார் மு க ஸ்டாலின். அந்த வகையில் இந்த தொகுதியில் இவர்கள்தான் என யாரும் கிடையாது என்று மாவட்ட செயலாளருக்கு வார்னிங் கொடுத்த ஸ்டாலின் ஜெயலலிதா பாணியை தேர்ந்தெடுத்துள்ளார். தான் கையை காட்டும் நபரே வேட்பாளர், அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது மாவட்ட செயலாளர்களின் பொறுப்பு, தவறினால் ஆக்ஷன் தான் என எச்சரித்துள்ளார் ஸ்டாலின். மேலும் காலம் மாறிவிட்டது, களமும் மாறிக்கொண்டே வருகிறது என்பதை உணர்த்துள்ள ஸ்டாலின், இளம் ரத்தத்தை பாய்ச்ச வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அப்போதுதான் உதயநிதிக்கென்று நாளை ஒரு டீம் இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டார். அந்த முடிவின் முதல் ஆக்ஷன் பிளாக் இதுதான் என்றும், அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல், கட்சி பொறுப்பு என அனைத்திலும் இது பிரதிபலிக்கும் என்றும் சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.